தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பழமைகளின் பொக்கிஷமாய் புதுமைகளின் அணிவகுப்பாய் புதியுகம் தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் இனி ஒரு விதி செய்வோம் இந்த முறை அமராவதியும் காவிரியும் கைகுலுக்கிக் கொள்ளும் நமது கரூரில் வருகின்றிருக்கிற பெருமக்களே அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே அனைவருக்கும் புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இந்த நாளைய தலைமுறையின் நல்வாழ்வுக்கு சவாலாக இருப்பது நண்பர்களே சமூக ஊடகங்களே குடும்பமே காதல் பேச வச்சிடலாமா சிறப்பு காலையில் கல்லூரி வந்து மாலையில் வீடு திரும்பும் வரை பாடம் நடத்தினாலும் இவர்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு தெரிஞ்சோம் ஆன்லைன் கிளாஸ் மூலிமா இவங்க அறிவை நான் வளர்த்திடுவேன்னு நம்பிக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களே சார் ஒரு பொண்ணு ஒரு போஸ்ட் போட்டால் போதும் பலாப்பழத்தில் ஈமிக்கிற மாதிரி லைக்கு கமெண்டி சேரியும் சும்மா அள்ளி தெரிக்க விடும் இளைஞர்களே இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் நஸ்ரியா போட்டாவையும் நயன்தாரா போட்டாவையும் டிபியில் வைத்து பல இளைஞர்களை பைத்தியமாக அலைய வைத்துக் கொண்டிருக்கும் இளங்கிகளே காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ மறக்காம செல்ல தேய்க்கும் என்னை போன்றவர்களே ஃபேக் ஐடிகளே மற்றும் பேப்பர் ஐடிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் நான் ரெண்டாவது படிக்கிறப்போ ஒரு பொண்ணை காதலிச்சேன் ரெண்டாவதுலேயே வா அப்படிலாம் கேட்கக்கூடாது ஒன்றாவதுலேயே காதலிச்சேன் இருந்தாலும் அது ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கனால லவ் லிஸ்டில் அதை நான் வைக்கலை நான் ரெண்டாவதில் காதலிக்கும் போது அந்த பொண்ணு பார்க்க ஒரு சைடு மூக்கு ஒழுகி தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனாலும் அவள் என் கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரிஞ்சா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணிட்ட போய் கேட்டேன் இவ்வளோ அழகாக இருக்க என்ன சோப் யூஸ் பண்ணுற அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு ஓடிடுச்சு ஆனால் இன்றைக்கி பொண்ணுங்க பொண்ணுங்கக்கிட்டே கேட்டுக்குதுங்க ஏய் அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துடி என்ன ஆப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சார் எங்கள் பொண்ணுங்க நேச்சுரலாகவே அழகு தான் ஆனால் உன் முகர கட்டையெல்லாம் ஆப் யூஸ் பண்ணால் தான் பார்க்க முடியும்னு நம்ப வச்ச இந்த சமூக ஊடகம் எப்படி நல்லதுன்னு பேசுகிறீங்க சிறப்பு சார் இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் லாக்டவுனில் அடைச்சி வச்சுட்டான் லாக்டவுன் டைமில் ஆண்களுக்கான பாரையும் மூடிட்டாங்க பெண்களுக்கான பியூட்டி பார்லரையும் மூடிட்டாங்க பாரை மூடிட்டாங்களேங்கிறதுக்காக எந்த ஆம்பளையாவது யூடியூப்பில் பார்த்து சரக்கு தயாரிப்பது எப்படி அப்படின்னு போட்டானா கிடையாது அவன் பாட்டில் வீட்டில் பேசாமல் உட்காந்து தாயை கட்டை தான் உருட்டிகிட்டு இருந்தியான் ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை நீ மூடிட்டா நான் விட்டுருவேனா வீட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படின்னு இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சார் நம்மளே விற்கிற விலைவாசிக்கு ஒரு நாலஞ்சு காய்கறியை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு அதை ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரிட்ஜில் ஒரு காய் விடுறதில்ல எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் அரைச்சி மூஞ்சியில் தடவி ஃபேன் கடியில் படுத்துக்குதுங்க நீங்கள் தடவுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் தயவு செஞ்சு அதை யூடியூப்பில் மட்டும் போடாதீங்க ஏன்னா நீங்கள் பாட்டில் போட்டு போயிடுறீங்க என் வீட்டில் எங்கக்கா பார்த்துட்டு ஆ ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் இந்த மூஞ்சியே பார்க்குற மாதிரி இருக்கணும் நமக்கு என்ன அப்படின்னு எங்கள் அக்காவும் பண்ண ஆரம்பிச்சிருது இதெல்லாம் விட அதிகம் என்ன குறைனா எல்லாம் தேய்ச்சி முடித்து காஞ்சதுக்கப்புறம் நான் பார்க்குற மாதிரி இருக்கேனா நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை பயத்திலே வச்சுருக்குதுங்க இந்த பிள்ளைங்க சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த பொம்பளை பிள்ளைங்க ஃபேஸ்புக்கிலையும் இன்ஸ்டாலையும் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல சார் இந்த பிள்ளைங்களுடைய ஒரிஜினல் பேர் கருப்பாயி குப்பாயி முனியம்மான் தான் இருக்கும் ஆனா இன்ஸ்டால் இந்த பிள்ளைங்க வைக்கிற பேரை பார்க்கணும் பீப்புள்ஸ் கால் மீ ஜப்பி கேர்ள் சார் ஜப்பி கேர்ள்னா என்ன குண்டம்மான்னு அர்த்தம் பீப்புள்ஸ் கால் மீ ஜப்பி கேர்ள்னா என்ன ஊர்ல இருக்கவங்களாம் சேர்ந்து அந்த பிள்ளைய குண்டம்மான்னு கூப்பிடறான்னு அர்த்தம் அதை பெருமையா பேசுதுங்க
சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல நான் ஒரு நாள் கரூர் போயிட்டு இருக்கிறப்ப சிக்னல் போட்டாங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன் சிக்னல் போட்டாங்க அப்போ என் வலது சைடு ஒருத்தரும் இடது சைடு ஒருத்தரும் குரு 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 குருன்னு பார்த்துக்கிட்டாங்க எனக்கா ஒருவேளை அவனுங்களா இவனுங்க அப்படின்னு தோணுச்சு எங்கே இவனுங்க ரெண்டு பேர்த்துடைய பார்வை நம்ம பக்கம் திரும்பிடுமோன்னு பக்குவோன் ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஆமாம் நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நானும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நான் ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கேன் நானும் ஃபோர்த் ஃப்ளோரில் தான் இருக்கேன் நான் 401 இருக்கேன் நான் 410 அட என் எதிர்த்த வீட்டுக்காரனா எதிர்த்த வீட்டுக்காரனே இவன் சிக்னலில் தான் கண்டுபிடிக்கிறான் எதிர்த்த வீட்டுக்காரனை இவனுக்கு தெரிஞ்சுக்கிறது கிடையாது எங்கேயோ ஒருத்தன் ஃபாரினில் இருப்பான் அவங்ககிட்ட நேரத்துக்கு சாப்பிட்டியா நல்லா இருக்கியா தூங்குனியா எவனே தெரியாதுன்ற உனக்கு என்ன பேச்சு தெரியாமல் தான் கேட்குறேன் இதை போய் வளர்ச்சின்னு இவங்க பேசுகிறாங்க சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல இன்றைக்கி இருக்கிறவங்க அப்படி கிடையாது புருஷனு முன்னாடி பேசிக்கிறதே ஆன்லைனில் தான் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் தான் இவர் பெட்ரூமில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படிமா அதுக்கு வீட்டுக்காரமாக கிச்சனில் இருந்துக்கிட்டு இன்றைக்கெலாம் குக்கெலாம் பண்ணல புக் பண்ணி சாப்பிட்டு போ அப்படின்னு குக் பண்ணாத பொண்டாட்டி மேலே உங்கள் காதல் வருமா இல்லை புக் பண்ணி கொண்டு வர அந்த டெலிவரி பையன் மேலே காதல் வருமா அவருக்கு இதை எப்படி வளர்ச்சி நீங்கள் பேசுகிறீங்க சார் இந்த மைக்கை பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை இந்த மைக்கை பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை இந்த மைக்கை பிடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சிருப்போம் இந்த மைக்கு நம்ம கையில் கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ விஷயம் நம்ம தியாகம் பண்ணியிருப்போம் இந்த மைக்கு நம்ம கையில் கிடைக்காதாங்கிறதுக்காக எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம் சார் என்னைய பொறுத்த வரைக்கும் இராணுவ வீரன் கையில் ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறதுக்கு சமந்தான் ஒவ்வொரு பேச்சாளனும் மைக்கை கையில் பிடிக்கிறது சிறப்பு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது மொபைல் இருந்தால் போது யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் யார்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடிய கேள்வி அது இந்த சமுதாயத்துக்கானதாக இருக்கா கண்டிப்பாக கிடையாது எல்லாமே அடல்ட்டு கேள்வி போன வாரம் ஒருத்தன் கேட்குறான் ஆண்கள்கிட்ட உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு இப்படி கேட்கும்போது பொண்ணுங்க நீங்கள் செருப்பை கழட்டுட்டா காரி துப்பட்டான்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆள்லாம் திருப்பை மைக்க தூக்கிட்டு வரமாட்டான் நீங்கெல்லாம் நின்று அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்கிறனால தான் எவன் வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலான்னு உங்களை சீப்பாக நினச்சிக்கிட்டு வரான் சார் பொண்ணுங்க தயவு செஞ்சு உங்கள் வேல்யூவை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க உலகத்துக்கே கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்த என் தமிழ் பெண்ணுக்கு கண்ணியம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார் தயவு செஞ்சு சொல்கிறேன் பொண்ணுங்கக்கிட்ட யாராவது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீ அழகாக இருக்கேன்னு சொன்னால் நம்பாதீங்க உங்கள் அழகை உங்கள் அம்மாவை விடையா உங்களை வர்ணிச்சிட போகிறான் எவனாவது உங்கள் அம்மா உங்களை ரசித்ததை விட சத்தியமாக சொல்கிறேன் கட்டிக்க போகிறவங்க கூட உங்களை ரசிச்சிட மாட்டான் தயவு செஞ்சு நம்பாதீங்க நீங்கள் நம்பி தான் கடைசியாக பொள்ளாச்சியிலேருந்து சவுண்டு வருது அடிக்காதீங்கன்னா வலிக்குது நானே கழட்டிடுறேங்கிற சத்தம் தயவு செஞ்சு எல்லா பொண்ணுங்களுக்கு கேளுங்க சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஒரு பிரச்சனையை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு போகிறது சமூக ஊடகம் தான் ஆமாம் நான் ஏற்றுக்கிறேன் ஒரு பிரச்சனையை உலகத்துடைய பார்வைக்கு கொண்டு போகிறது சமூக ஊடகம் தான் ஏன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனையை உலகத்து பார்வைக்கு நகர்த்தினது இந்த சமூக ஊடகம் தான் எனக்கு இங்கே தான் பயமே வருது எனக்கு இங்கே தான் பயமே வருது ஏன் தெரியுங்களா 100 நாட்களை கடந்து இன்னும் டெல்லியில் விவசாயி நமக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கான் ஆரம்பத்தில் எல்லாருமே ஆறாவாரமாக இருந்தோம் அந்த பிரச்சனை எல்லாருமே பேசணும் ஆனால் இன்றைக்கி சார் நம்மளுடைய பற்றும் நம்மளுடைய பாசமும் நம்மளுடைய கோபமும் லைக் பண்ணுறதே கமெண்ட் பண்ணுறதே ஷேர் பண்ணுறதுலையுமே போயிடுதேங்கிற கவலை தான் சார் எனக்கு இருக்குது சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த சமூக ஊடகம் என்பது அந்நிய நாட்டு கலாச்சாரம் அவனோடைய சேர்ந்தது அது அவனே வச்சுக்கட்டும் நமக்கு வேணாம் தயவு செஞ்சு ஏன் அப்படின்னா அவன் நாட்டு கலாச்சாரம் என்பது யுவர் சைல்டு மை சைல்டு பிளேயிங் வித் அவர் சைல்டு உன் குழந்தையும் என் குழந்தையும் நம்ம குழந்தையோடு விளையாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற கலாச்சாரம் அவனோடது ஆனால் நம்ம கலாச்சாரம் அப்படி இல்லை ஊரா ஊட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்கிற புனிதமான கலாச்சாரம் அதனால் இந்த சமூக வலைதளம் என்பது நமக்கு அழிவை மட்டும்தான் தரும்னு சொல்லி பேச வாய்ப்பளித்த நமக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா தான் கூடையே இருக்க நண்பன் பிரிஞ்சிட்டானே தற்கொலை பண்ணிக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க ஐயா வாய்ப்பில்லம்மா ஐயா என் குடும்பத்துல அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க ஐயா அதுவும் வாய்ப்பில்ல ஆனா தான் காதலிச்சவங்க மட்டும் பிரிஞ்சிட்டாங்கன்னு இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறவங்க தானேங்க ஐயா அதிகமா இருக்காங்க அப்ப என்னுடைய இளைஞனுக்கு இந்த காதல் தானேங்க ஐயா சவாலா இருக்கு
ஐயா சமூக வலைதளங்கள்ல சிக்கி சீரழிஞ்சவங்களை விட இந்த காதல் வலையில சிக்கி சீரழிஞ்சவங்க தாங்க ஐயா இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஆரம்பிச்சு டாஸ்மார்க்ல முடியறதாங்க ஐயா இன்னைக்கு இருக்க காதலோட நிலைமை ஐயா இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டும் ஏன் 28 நாள் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா சொல்லுங்க ஐயா இந்த காதலர் தினம் பிப்ரவரி மாசத்துல வந்தனால அந்த பிப்ரவரி மாசத்துக்கே ஆயுள் கம்மியா இருக்குங்க ஐயா அப்படிப்பட்ட காதல் அப்படிப்பட்ட காதல் ஏன் இளைஞனோட வாழ்க்கையில வந்தா ஏன் இளைஞனோட ஆயுளும் தானங்க ஐயா கம்மியாகும் ஐயா மனச பார்த்து காதலிச்சதெல்லாம் அந்த காலம் பணத்தை பார்த்து காதலிக்கிறதாங்க ஐயா இந்த காலம் நம்ம ஸ்கூல்லலாம் மேக்ஸ்லயும் ஃபிசிக்ஸ்லயும் ஃபார்முலா படிச்சிருப்போம் ஆனா இங்க காதலிக்கிறதுக்கு கூட ஃபார்முலா வெச்சிருக்காங்க ஐயா அதிகம் பேசே மூளையை கலட்டிவை முட்டாளாய் பிறப்பெடு கவிதை எழுத கற்றுக்கொள் விதவிதமாய் பொய்சொய் பொய்சொல் தாடி வளர்த்து தவி ஆராய்ந்து அழிந்து போங்க ஐயா இதுதாங்க ஐயா இன்னைக்கு இருக்க காதலோட நிலைமை ஐயா காதலை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்னு பணம் இன்னொன்னு நேரம் நீ எந்த அளவுக்கு அதிகமா என்கூட பேசிட்டு இருக்கியோ அவ்வளவு அதிகமா நீ என்ன காதலிக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐயா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் ஆனா அது உண்மை கிடையாதுங்க ஐயா தடுக்கி விழும்போதே தோள்கடுக்க ஒரு நல்ல நண்பன் இல்லாதவனுக்கு தான் தெரியும் நட்போட வழி என்னன்னு அம்மா அப்பா இல்லாம வளர்ற குழந்தைங்களுக்கு தான் அந்த குடும்பத்தோட வழி என்னன்னு புரியுங்க ஐயா அதுக்கு முன்னாடி உங்க காதல் தோல்வி வழி வழி ஒன்னு பெருசு கிடையாதுங்களே ஐயா நான் காதல் வந்து தவறுன்னு சொல்லல காதல் நம்ம லட்சியத்தை நோக்கி இருக்கணுங்க ஆனா நம்ம லட்சியமே ஒருத்தவங்களை காதலிக்கிறதா இருக்க கூடாதுன்னு தாங்க நான் சொல்றேன் ஐயா இன்னைக்கு இந்த காதலிக்கிறவங்களை கூட எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் கமிட்டர்னு சொல்லுவான் அவனை நம்பலாம் ஏன்னா அவன் உண்மையை ஒத்துக்கிறான் என்ன மாதிரி சிங்கிள்னு சொல்றவங்கள ரொம்ப ரொம்ப நம்பலாங்க ஐயா தப்பு இல்ல ஆனா இந்த மொரட்ட சிங்கிள்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்களே அவங்கள மட்டும் நம்பவே கூடாதுங்க ஐயா ஐயா இந்த காதலிக்கிறவங்களுக்குலாம் காலையில எந்திரிச்சோனே ஹாய் ஸ்வீட்டி குட் மார்னிங் ஸ்வீட்டின்னு ஒரு மெசேஜ் வந்துட்டா போதுங்க அன்னைக்கு ஃபுல்லாமே அவங்களுக்கு ஸ்வீட் ஆயிருக்கிற மாதிரியே நினைப்பே கழுதிக்கு விஷத்தை கொடுத்தா கூட வாங்கி குடிப்பாங்க அப்படி சுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் அதுக்குதான் சினிமாவில ஒரு பாட்டு வச்சிருக்காங்க காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க சேவைக்காதீங்க ஆபத்துல சிக்காதீங்க மூளையுள்ள மனிதனையும் முட்டாளா மாத்துது பட்ட படிப்பு படித்தவனையும் பைத்தியமா மாத்துது காசு உள்ள மனிதனையும் கடன்காரனா ஆக்குது இப்படிப்பட்ட காதல் இன்னைக்கு என்னுடைய இளைஞனுக்கு சவாலா தானங்க ஐயா இருக்கு ஐயா என்னுடைய எதிரணியில சொன்னாங்க என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு சவாலா இருக்காங்க என்னுடைய குடும்பமும் எனக்கு சவாலா இருக்கு இந்த சமூக ஊடகமும் எனக்கு சவாலா இருக்குன்னு சொல்றாங்க ஐயா ஐயா இன்னைக்கு இந்த இந்த விவாத மேடையில நான் நிக்கிறேனா அதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது இந்த சமூக ஊடகம் தானே என்ன வாழ்த்தி வழி அனுப்பி வச்சது என்னோட குடும்பங்க ஐயா நான் தயங்கி நிக்கும் போது உன்னால முடியும் எனக்கு ஊக்கமளித்தது என்னுடைய நண்பர்கள்ங்க ஐயா அவங்க எல்லாம் எனக்கு சவாலா இல்லைங்க ஐயா நான் சரித்திரம் படிக்கிறதுக்கு கத்து கொடுத்தவங்க ஐயா அவங்க திருவள்ளுவர் ஸ்டைல்ல ரெண்டே வரியில சொல்லலாம் சைட் அடித்து வாழ்வாரே வாழ்வர் மற்றவர் எல்லாம் லவ் பண்ணியே சாகுவாருங்க ஐயா சைட் அடிச்சு சந்தோஷமா இருங்க காதல் பண்ணி கஷ்டப்பட வேணாம் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே ஆனா நாமெல்லாம் கெட்டது யாரால தெரியுமாங்க ஐயா நண்பர்களால தாங்க ஐயா நண்பர்கள் அப்படின்றவங்க எப்படின்னா நம்ம நெல்லங்காட்டுல இருக்கக்கூடிய களைச்செடியை போன்றவங்க என்னதான் அந்த நெற்பயிர் முட்டி மோதி முன்னேறி வளரனாலும் கூட அந்த களைச்செடி வளர விடாம தவித்து விடும் அதனாலதான் சொல்ற அந்த களைச்செடியா இருக்கிற நண்பனை தூக்கி நீ தூர போட்டினா நிச்சயம் நீ வெற்றி பெறலான்னு ஐயா ஒரு உண்மை சம்பவம் என்னோட கல்லூரியில என்னோட வகுப்புல படித்துட்டு இருந்த தோழர் ஒருத்தர் காதல் பண்ணாருங்க ஐயா காதல்னா காதல் ஒரு தெய்வீக காதல் எப்படின்னு கேளுங்க வகுப்புல இருக்கிற எங்க நண்பர்கள் 30 பேருக்கும் தெரியாம காதல் பண்ணாரு எங்க நாங்க கேட்டா ஃப்ரெண்டு உங்ககிட்ட மறைப்பமா அப்படின்னு சொல்லி காதல் பண்ணி அந்த காதல் விவகாரம் எங்களுக்கு எப்ப தெரிஞ்சது தெரியுமாங்க ஐயா எங்கள் வகுப்பு முழுவதும் முதல்வல்லாரியில போய் பஞ்சாயத்துக்காக நின்றுட்டு இருக்கோம் அப்பதான் எங்களுக்கு தெரியுது அந்த பையன் காதலிச்சிட்டு இருந்தது உண்மைதான் அப்படின்னு அப்படிதாங்க ஐயா இருக்கு இன்றைய நண்பர்கள் அடுத்து எல்லாரும் சொல்றாங்க குடும்பம் வந்து எனக்கு துரோகம் பண்ணுது காதல் துரோகம் பண்ணுது சமூக ஊடகம் பண்ணுதுன்னு ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய மூல காரணமா இருக்கிறது யாருன்னா நண்பர்கள் தாங்க ஐயா காதல் பண்ணிட்டு இருக்காங்க
ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்காங்க அந்த பையன் உண்மையாவே அவன் தங்கச்சியை தான் வண்டில வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான் உடனே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லும் என்ன சொல்லும் தெரியுங்களா ஏன் இது நான் ஆள பார்த்தேன்டி ஒரு பொண்ணோட போயிட்டு இருந்தான்டி அவ்வளவுதான் உடனே அந்த பொண்ணு போய் அந்த பையன்கிட்ட தயங்கிட்டே போய் சொல்லும் நீ எனக்கு ஏமாத்திட்ட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட லெட்ஸ் பிரேக் அப் அப்படிட்டு போயிரும் நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஃப்ரெண்ட் லவ் மேட்டர் ஃபீல் ஆயிட்டாப்ல ஆப் சட்டா சரியாயிரோப்ல அப்படினு சொல்லி மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டுங்க ஐயா இந்த காதல் பிரியிறதுக்கு மூலக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள் தான் வேண்டாம் அப்படினு நாங்க சொல்றோம் அடுத்து குடும்பம் பத்து மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயும் காலம் முழுக்க உன்னை தோள்ல சுமக்கும் தந்தையும் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்க போய் தன் மகனை பார்த்தா நிச்சய வருத்தப்படதா செய்வாங்க அதுல ரெண்டு அடி கூட அடிப்பாங்க வாங்கிக்கலாம் தப்பில்ல ஆனா நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நின்னா குத்தமா நடந்தா குத்தமா என்ன பண்ணா பத்துமா வி ஆர் த பாய்ஸ் னு சொல்லுவாங்க அந்த இடத்துல குடும்பத்து மேலயே வெறுப்பாகுது இதற்கு காரணம் யாரு நண்பர்கள் தான் அடுத்து சமூக ஊடகங்கள் ஐயா சமூக ஊடகங்கள்ல எவ்வளவோ நல்லது இருக்கு இன்னைக்கு நாம எல்லாம் லைப்ரரி லைப்ரரியா போய் தேடினாலும் நம்ம பாடம் சம்பந்தமாவும் சரி நமக்கு அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் எங்க இருக்குனா சமூக ஊடகத்துல தாங்க ஐயா இருக்கு ஆனா நம்ம நண்பர்கள் நமக்கு அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க நைட் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவான் மச்சான் டைம் ஆச்சு மேட்ச்க்கு வா மேட்ச்க்கு வா மேட்ச்க்கு வா நைட் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவான் அடுத்த நாள் இவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும் இருந்தாலும் நண்ப சொன்னானே அப்படின்றதுக்காக போய் மேட்ச் விளையாண்டு அடுத்த நாள் பரிச்சல ஒண்ணும் தெரியாம அரியர் வச்சிட்டு வந்துருவான் இப்படி இருக்க கூடிய நண்பர்கள் தாங்க ஐயா எங்களோட நல்வாழ்வுக்கு எதிரிகளா இருக்காங்கன்னு சொல்றேன் இறுதியா ஒண்ணே ஒண்ணுங்க ஐயா உன்னோட காதலிக்கும் சரி உன்னோட காதல் உண்மையான காதலா இருந்ததுன்னா உன்னோட காதலிக்கு நீ ஒருத்தன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவ உன்னோட தாய்க்கு நீ பத்து குழந்தைகளை பெற்றாலும் நீ ஒரு உன் ஒவ்வொரு குழந்தைகளின் மேலும் அவளோட பாசம் சராசரியா இருக்கும் ஆனா நண்பர்கள் அப்படி இல்ல பள்ளி பருவம் முடிஞ்சுதா உன்னோட நண்பன் உன்னை தூக்கி போட்டுருவான் அடுத்து கல்லூரி பருவம் முடிஞ்சுதா அந்த வர நட்பு உன்னை தூக்கி போட்டுரும் இறுதியா நீ வேலைக்கு போறியா அங்க வர நட்பு உன்னை தூக்கி போட்டுரும் இறுதியா உன் கூட யார் இருப்பா அப்படின்னா உன்னோட காதல் மனைவியும் உன்னோட குடும்பம் மட்டும்தான் கையில இருக்கும் நண்பர்கள் இறுதி வரைக்கும் வரமாட்டாங்க என்ன சொல்லி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் என சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நடுவர் அவர்களே இன்றைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைய தலைமுறையின் நல்வாழ்வுக்கு பெரிதும் சவாலாக இருப்பது சமூக ஊடகமா குடும்பமா காதலா நண்பனா இந்த தலைப்பை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் வந்து சவாலா இல்ல அப்படின்னு நினைக்க தோணும் ஆனா இந்த தலைப்பினுடைய பின்னணியில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சரி அடுத்த தலைமுறையினருக்கும் சரி குடும்பம் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்று ஐயா இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில குடும்பங்களில் பெண் குழந்தைகள்னாவே வெறுக்கிறாங்க இன்னும் சில குடும்பங்களில் வந்து பெண் குழந்தைகள் பிறந்தா வாழ்த்துறாங்க ஆதரிக்கிறாங்கன்னே வச்சுக்குவேன் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வராங்க அந்த குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க மகாலட்சுமியே உனக்கு மகளாக வந்து பிறந்திருக்கா நீ கோடீஸ்வரன் ஆயிருவ லட்சாதிபதி ஆயிருவன்னு வாழ்த்துட்டு போவாங்க இரண்டாவதாகவும் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது மூன்றாவதாகவும் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது நான்காவதாகவும் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது ஐந்தாவதாகவும் ஒரு பெண் குழந்தை இந்த உலகத்தை எட்டி பார்க்கும் போது அதே சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க வந்தவன் சும்மா போகக்கூடாது இல்லையா நங்கூர மாதிரி நச்சுன்னு ஒரு பிட்டை போட்டு போயிடுவான் அஞ்சு புள்ள பெத்தா அரசனே ஆண்டி ஆயிடுவானா இவன் ஏற்கனவே ஆண்டி கோலத்துலதான் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்த வாயால அவன் லட்சாதிபதி ஆயிருவான் கோடீஸ்வரன் ஆயிருவான்னு சொன்னானோ அதே வாயால அவன் பிச்சைக்காரன் ஆயிருவான் ஆண்டி ஆயிருவான்னு அவனை அவமானப்படுத்துவாங்க ஐயா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல முதலாவதா ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அவன் லட்சாதிபதி ஆயிருவான் கோடீஸ்வரன் ஆயிருவானா அஞ்சு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அவன் தானே இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருக்க வேணும் உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய உண்மை சம்பவத்தை நான் உங்கள் முன் எடுத்துரைக்க விரும்புறேன் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு சராசரி மாணவன் அவன் வந்து தன்னுடைய விடாமுயற்சியாலும் தன்னுடைய
ஒரு ஆர்வத்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரான். அப்படி அவன் வரும்போது அவனுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த அவார்டுக்கு அவன் நாமினேட் ஆயிருக்கான். அதுக்கு அவன் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போகணும். அவன் கையில் சுத்தமாக காசு இல்லை. ஏன்னா அவன் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு சராசரி மாணவன். ஆக அவன் கையில் காசு இல்லை. அவன் வீட்டில் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாமினேட் ஆயிருக்கேன், எனக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்று சேர்ந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எப்படியும் போயிட்டு வெறுங்கையோடு தான் திரும்பி வரப்போகிற, இதுக்கு நாங்கள் காசை வேஸ்ட்டாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கிடுறாங்க. அவன் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ அவன் படுற பாட பார்க்க முடியாம அவன் கூட இருந்த அவன் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் சேர்த்து வைத்த சிறு சிறு அமௌண்ட் எல்லாமே அவங்க சேர்த்து வச்சது எல்லாத்தையும் இவன்கிட்ட கொண்டாந்து தராங்க. நண்பா, இந்த அமௌண்ட்டை கொண்டுட்டு நீ கோயம்புத்தூர் போயிட்டு வா, நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த அவார்டையும் சரி நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவ, உன் மேலே நாங்கள் எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை ஊக்கப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் போகிறான். அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த அவார்டு அவன் நாமினேட் ஆன அவார்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அவனுடைய இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் துளி ஆராய் ஓடுகிறது. அப்பொழுது அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். இளம் சாதனையாளன் என்ற அந்த ஆண்டிற்கான விருதை அவன் கையில் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவன் கண் முன்னால அவன் குடும்பமோ அவன் உறவுகளே தெரியவில்லை நடுவரவர்களே, அவனுடைய நண்பர்களின் முகம்தான் தெரிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகம் எந்த விதத்தில் நமக்கு வந்துட்டு ரொம்ப அடிப்படுதுன்னு இவங்க 5 பேர் பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. இப்போ இத்தனை ஆண்மகன்களுக்கு முன்னாடி இத்தனை பெண்மகள்களும் சரிசமமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு இந்த சமூக ஊடகம் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய காரணம் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு என்னை போன்ற ஒவ்வொரு பெண்களும் குடும்பம் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவதற்கு காரணம் இந்த சமூக ஊடகம் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, குடும்பம் பெண்களை ரசமை என்று தான் சொல்லும், சமூக ஊடகம் தான் பெண்களை ராக்கெட் விடு என்று சொல்லும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து கிறுக்கிட்டு இருந்தோம்னா குடும்பம் சொல்லும், இவள் எந்நேரம் பார்த்தாலும் உள்ளே உட்காந்து கிறுக்கி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு. ஆனால் அது கிறுக்கல்கள் அல்ல, கவிதைகள் என்று உணர்த்துவது தான் காதல் நடுவர் அவர்களே. ஆக இன்றைய தலைமுறையின் நல்வாழ்வுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது குடும்பமே 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 என்ற என் வாதத்தை முன்வைத்து, செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், தமிழ் வாழ்க தமிழினம் வாழ்க என்று கூறி தமிழை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. ஒன்று கேட்டுக்கோங்க, நான் பேசுறத உள்ள வாங்கி சிந்திச்சு பாருங்க, நீங்களும் என் தலைப்புக்கு வந்துடுவீங்க. எதிர்கால வாழ்விற்கு, இளைஞர்களின் எதிர்கால நல்வாழ்விற்கு சவாலாக அமைவது சமூக ஊடகமே அப்படின்னு தாங்க நான் பேச வந்திருக்கேன். அக்கா சொன்னாங்க இந்த பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பேச வரத ஆதரிக்குது இந்த சமூக ஊடகம்னு சொன்னாங்க. அதை தடுக்கக்கூடாதுன்னு தாங்க நான் சொல்கிறேன். இந்த சமூக ஊடகம் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்குன்னு யோசிக்கிறப்ப தெரியுங்க, டிக்டாக்னு இந்த டிக்டாக்ன்ற இந்த ஆப்பு எத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரழிச்சிருக்குன்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. குடும்பத்தை பற்றி சொன்னாங்க, இந்த குடும்பத்தை இழந்து எத்தனை பேர் சமூக உலகத்தில் இருக்காங்க. இந்த சமூக ஊடகங்கிறது குடும்பத்திலேருந்து நம்மளை தனிமைப்படுத்துதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாலாம் வீட்டில் ஒரு டிவி இருக்கும், வீட்டில் 4 பேர் 5 பேர்னாலும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் 4 மூலையிலையும் 4 பேர் உட்காந்து செல்ல தாங்க பார்த்துட்ருக்கோம். அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மாவுக்கு தெரில, அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு அம்மாவுக்கு தெரில, இந்த மாதிரி வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் சமூக உலகத்தில் மூழ்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க நிலையில் இருக்குது. இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க சொல்லுங்கள், இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்காமல் இருக்க சொல்லுங்கள், குறைஞ்சது அறநாளாவது இருப்பாங்க. ஆனால் 1 மணி நேரமாவது ஃபோன் பார்க்காமல் இருக்க முடியுமாங்க? நிச்சயமாக முடியாதுங்க, 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் சமூக உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாராவது பேசினா கூட அவங்க கொடுத்து பேச மாட்டாங்க. இன்றைய குழந்தைகள் வாண்டடாக வராதிங்க வாட்ஸ்அப்பில் வாங்க, வாண்டடாக வராதிங்க வாட்ஸ்அப்பில் வாங்கினேன் குழந்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு சமூக ஊடகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு, எவன் ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சா நான் கேட்குறேன். அது ஒரு பக்கம் ஓயிட்டுருக்கோம், இவன் ஒரு பக்கம் தான் பார்த்துட்ருப்பான்.
இந்த குழந்தைகள் சமூக உலகத்துல வரப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாம கெட்டதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. இதனால சின்ன வயசுலயே கெட்டு போற ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா சமூக ஊடகம் தானே காரணம். இதனாலதான் சொல்றேன் சமூக ஊடகம் கெடுதல்னு. இதெல்லாம் கூட விட்டுடலாம். இந்த ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாருங்க வாட்ஸ்அப்ல, டுடே ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னு பிரியாணியை வாங்கி பார்சலை பிரித்து ஃபோட்டோ எடுத்து பாட்டு வச்சுருவாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், பசிச்சா தின்ன போற, அதை எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டப் பண்ணும்? அதை பார்க்குற நமக்கும் பசிக்குது, சாப்பிடணும் போல தோணுது, அப்பன்னு பார்த்து வீட்டில் கேட்டால் இன்னைக்கு விரதன்றாங்க. ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஒன்று மறந்துடாதீங்க, தமிழன் இருக்கான்ல ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சா கூட அதை பற்றி பேசிக்காமல் இருந்தான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுனா பெருமை நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பண்பாடு எங்கெங்க போகுது? இந்த சமூக வலைதளம் பண்பாடை கெடுத்துட்டு இருக்குங்க. இதனால தான் சொல்கிறேன் எதிர்கால வாழ்விற்கு சமூக ஊடகம் ரொம்ப கெடுதலாக அமைதுன்னு. என் பேச்சு சிரிப்பதற்கும் ரசிப்பதற்கும் மட்டுமல்ல சிந்திப்பதற்கும். சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கை எங்கேயோ போயிடும். 1000 ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு, 500 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு, 1 கோடி ரூபாய் கெடுத்தாலும் கிடைக்காத உங்கள் கைத்தட்டு, அந்த கைத்தட்டை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவிரி தாயும் அமராவதியும் ஒன்றாய் சங்கமிக்கும் பூமி இது கரூர். இச்சேர நாட்டில் அமைந்திருக்கும் வஞ்சி வீரர்களுக்கும் கொஞ்ச கிளிகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஐயா ஐயா, நாளைய தலைமுறையின் நல்வாழ்விற்கு சவாலாக இருப்பது காதலே, கண்டிப்பா எஞ்சுவது சோகங்களேன்னு சொல்றேங்க. சுவாமி விவேகானந்தர் என்னங்க சொல்லியிருக்காரு, நாளைய இந்தியா இளைஞர்கள் கையிலன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இளைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு நம்மாலே ஒரு சைனீஸ் பொண்ணுக்கு கவிதை எழுதுறாப்படி, ராமன் சென்றது காடு, நீ பார்த்தா ஆகும் சூடு, நம்ம கிடையில எதுக்குமா நாடு. இப்படிலாம் காதல் கவுண்டர் அடிச்சா எப்படிங்க நாட்டு பற்று வளரும், நல்வாழ்வு கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கிணங்க இன்னைக்கு பல பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, கவலை கடனா இருக்கு. பாடாப்பட்டு வட்டிக்கு கடனை உடனே வாங்கி கொண்டு போய் கான்வென்ட் ஸ்கூல்லலாம் சேர்த்தா தான் பிள்ளை ஆங்கிலெல்லாம் பேசி அதி புத்திசாலியாக ஆவான்னு நினைக்கிறவங்க கனவு இருக்கு பாருங்க. கனவா மட்டும்தான் இருக்கு, ஏன்னா அவன் பேசுகிற ஆங்கிலம் அப்படி இருக்குங்க. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ஹாய் பேபி, ஹவ் யூ ஸ்வீட், ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. இப்படிலாம் பேசுனா அதி புத்திசாலியாங்க ஆவான், அடி முட்டாளதாங்க ஆவான். இந்த 18 வயசுக்கு மேலே இருக்க காலேஜ் பசங்க கூட பரவாயில்ல, இந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்க பாரு, அவங்க பண்ணுற அளவுக்கு அளவே இல்லைங்க. ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் தன்னோடு படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், ஸ்கூல் பெல் அடிக்கும் வேளையில் பீச்சுக்கு போகலாம் வரியா. இப்படி காதல் பிஞ்சிலேயே கருகிட்டா எப்படிங்க அந்த பிஞ்சு காயாகி கனியாகும் சொல்லுங்க. கேட்டால் 2K கிட்ஸ் ட்ரெண்டிங் காதல்றானுங்க. 7 தூக்கி பயிலும் வயதில் 8 வைக்க மறக்கிறான் நாளைய உலகில், காரணம் காதல் தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் முடங்கி கிடக்கிறாங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன் பாருங்க. போன மாதம் நானும் சம்பளில் வாங்கினேன், மோனிஷா பொண்ணுக்கு கம்மலில் வாங்கினேன், 3 கல் வச்ச மூக்குத்தி வாங்கினேன், மீதி பணத்தில் ஜாக்கெட்டு வாங்கினேன், பக்கத்து வீட்டில் தண்டல் வாங்கினேன். இப்படிலாம் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துட்டோம். கடைசீட்டில் பாடுறாம் பாருங்க. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. இப்படி காதல் தோல்வியில் பல பேர் ஒயின் ஷாப் வாஷலில் தாங்க உட்காந்துருக்காங்க. ஆமாவா இல்லையா? சூரியன் உதிக்கிதோ இல்லையோ நம்ம பசங்க ஷைன் ஆகிறாங்க. இதுவாங்க நல்வாழ்வு, நாசமாக போகிற வாழ்வுங்க ஐயா. இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். கம்ப்ளீட்னா முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்னாலும் முடிஞ்சிருச்சுதாம்மா. நல்லா கேட்டுக்கோங்க, அறிஞர் அண்ணா அழகாக சொல்லியிருக்காரு. ஒருத்தன் ஒரு நல்ல பொண்ணை திருமணம் செஞ்சால் அவன் வாழ்க்கை கம்ப்ளீட், அதுவே அவன் தவறான பொண்ணை திருமணம் செஞ்சுட்டா அவன் வாழ்க்கை ஃபினிஷ். ஆனால் அந்த நல்ல பொண்ணோ அவ புருஷன் தவறான பொண்ணோட இருக்கிறத பார்த்துட்டா
அவ வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்னு சொல்றாருங்க. எப்படி இருந்தால் அப்ப இருக்க அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஐயா இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஜிமெயிலை விட காதலில் பிளாக்மெயில் தாங்க அதிகமாக இருக்கு. நீ என்னை காதலிக்கிறியா ஆசிட் அடிக்கட்டுமா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கழுத்தை இருக்கட்டுமா, இப்படி டிசைன் டிசைனாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டே விஷயம், ஒன்று நிம்மதி இன்னொன்று நம்பிக்கை. இது ரெண்டுமே இல்லைன்னா எதுக்குங்க இந்த காதல் சொல்லுங்க. ஐயா இந்த போய் பித்தலாட்டம்லாம் எங்கேருந்து கற்றுக்குறாங்க ஐயா சொல்லுங்க? காதல் பண்ணி தாங்க கற்றுக்குறாங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. காதல் வந்தாலே கண்ணோடு தான் கள்ளத்தனம் வந்து குடியேறுமோ, இப்படி காதல் கள்ளத்தனம் திருட்டுத்தனம்லாம் கற்றுக் கொடுத்தா எப்படிங்க உருப்பிடுவான்? நல்வாழ்வுலாம் கிடைக்காதுங்க ஐயா, ஜெயில் வாழ்க்கை வேணா கிடைக்கும். அதனால தான் சொல்கிற நண்பர்களே, நாளைய நல்வாழ்விற்கு குருதி கொடுக்கும் குடும்பமும் இறுதி வரை வரும் நண்பன் மட்டும் போதுங்க. சிறு லட்சியந்தனில் சிந்தனைகள் வீணாவதை மாபெரும் குற்றம் என்போம், வளமான நாடாக்குவோம் நாளை நல்வாழ்விற்கு. நன்றி, வணக்கம். ஐயா நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம பிறந்த 5 நிமிஷத்துலேயே நம்மளோட ஊர் ஜாதி மதம் மொழி இப்படி எல்லாமே முடிவாயிருதில்ல. நம்ம முடிவெடுக்காத அந்த 5 நிமிஷத்துக்காக வாழ்க்கை முழுக்க அதை டிஃபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கங்கிறது தான் உண்மை. நம்மளால் எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நம்மளால் ஒரு நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க முடியும். அப்படிப்பட்ட நட்பு தேவை முடிஞ்ச உடனே ஆளை விட ஸ்பீடாக கழட்டிட்டு ஓடிடுறா இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், நீங்களும் அதை கேட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை கூட நம்பிடலாங்க. நீ வா மச்சி பார்த்துக்கலாம், நாளைக்கு உனக்கு எக்ஸாமில் காட்டுறேன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை நம்பவே கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக படிச்சிட்டியாடான்னு கேட்டால் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என் முதல் பெஞ்சில் உட்காந்து 10 அடிஷ்னல் ஷீட்டு வாங்கி எழுதுவான் பாருங்க. அந்த நேரத்தில் என்னால் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட எழுத முடியாது. குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்க வாயில் இருந்து படிச்சுட்டேன்னு வர்றது ரொம்ப கஷ்டங்க ஐயா. இப்படி இருக்கிற நண்பன் எனக்கு எப்படி எதிர்காலத்துக்கு உதவுவான்? எதிரணியில் உட்கார்ந்துருக்கிறவங்க காதல் வேணான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முரட்டு சிங்கிள்டியும் ஒவ்வொரு 90s கிட்ஸையும் கேளு, கல்யாணமும் காதலும் எவ்வளோ முக்கியன்னு. ஏன்னா கடைசி வரை உனக்கு கூட வரது நீ காதலிச்ச கணவனோ மனைவியோ தான் இருக்கும். உன் கூட வந்த நண்பன் இருக்க மாட்டான், அவன் அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவான். கடைசி வரை உன் கூட இருக்கிறது உன்னோட கணவனோ மனைவியோ தான். நண்பன் வந்து அழிவை கொடுக்குறாங்கிறது இப்போ இல்லையா, அப்போவே சொல்லிட்டாங்க. மகாபாரதம் தெரியும், செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா சொல்லுவாங்க. கர்ணன் என்பவன் கடவுளால் கூட அழிக்க முடியாதவன், மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தாலும் அவன் சேர்க்க சரியில்லாதனால தான் இன்றைக்கி அவன் அழிஞ்சு போனால. ஐயா சொன்னார் கேன்டீனுக்கு போன 2 பேர் காசு கொடுக்கறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லைங்கய்யா, இன்னையுடைய நட்பு எப்படின்னா பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அனுமார் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவனே வீட்டில் அவங்க அம்மா அப்பாட்ட 2 ரூபா 3 ரூபா பிச்சை எடுத்துகிட்டு வந்து இங்கே சம்சா வாங்கி திங்களான்னு வந்தால் அதை அவன் ஃப்ரெண்டு பிடுங்கிட்டு போகிறாயா? இப்படிப்பட்ட நட்பு எப்படியா எனக்கு உதவும்? இப்படி தான் ஒரு நாள் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் பார்ட்டிக்கு போகிறானுங்க. அங்கே அவன் தம்பி கிறுக்குத்தனமாக பண்ணுறான். அதை பார்த்த அவன் அண்ணன் கோவப்பட்டு அப்படி திட்டுறான், வீட்டில் வந்து மானம் போச்சு மரியாதை போச்சு ஆச்சு பூச்சின்னு கத்துறான். அதே பார்ட்டிக்கு அந்த அண்ணங்காரனும் ஃப்ரெண்டும் போனான். அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ண தெரியுமா, அவன் தம்பி பண்ண கிறுக்குத்தனத்தை விட 2x 3x பண்ணான். அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னான், நீ பண்ணு மச்சி செம்மையாக பண்ணுற அங்கே இருக்கிற ஃபிகர் எல்லாம் ஒன்றே தாண்டா பார்க்குதுன்னு சொன்னோன்ன. அவன் கொடுத்தா பாருங்க அப்போ ஒரு பில்டப்பு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா தந்தை மாறி தட்டி கொடுக்கும் நட்பை நான் கேட்கல, என் தவறை சுட்டி காட்டும் நட்பை தான் நான் கேட்குறேன்.
அப்படிப்பட்ட நட்பு கூட இன்றைக்கு இல்லையே. கடைசியா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, உசுப்பேத்துற ஃப்ரெண்டுகிட்ட உம்முனு, கடுப்பேத்துற ஃப்ரெண்டுகிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க. வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இன்றைய தலைப்பு நாளைய தலைமுறை நல்வாழ்விற்கு சவாலாக இருப்பது குடும்பம்தான். 12ஆம் வகுப்பு முடிந்ததுமே பெண் பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்து வாழ்க்கையில் பெரிய முற்றுப்புள்ளி வைப்பதே இந்த பெற்றோர்கள் தான். சரி, ஆகட்டும், படிக்க வைக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது, எந்த துறையில் பணியாற்றும் விருப்பம் உள்ளது என்பதை கேட்டு அவர்களுக்கென்ற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்த விடாமல் குடும்ப பெண்ணாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கட்டாய சூழ்நிலையை ஏற்படுத்துவதும் இந்த உறவு முறைதான். சரி, போகட்டும், இவை பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்குமே பொருந்தும். இந்த கல்லூரியில் படிக்கின்ற எத்தனை மாணவர்கள் தனக்கு பிடித்த துறையை தான் நாங்கள் எடுத்து படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று கனவு இருக்கும், ஆனால் அதை எடுக்காத, வேலை கிடைக்காது என்று கூறும் பெற்றோர்கள் தான் அதிகம். சில சமயம் பெற்றோர்களே அமைதியாக இருந்தாலும் பிஎஸ்சி மேக்ஸ் எடு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடு, எம்பிபிஎஸ் பண்ணு என்றெல்லாம் அத்தை சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, சித்தி சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க என்றெல்லாம் உறவினர்களை சொல்வதை கேட்டு கேட்டுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை இந்த நிலையில் வந்து நிற்கிறது. பக்கத்து கடையில் காய் விற்கிற பொம்பளையெல்லாம் சொல்லும். ஆமாங்கய்யா, தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இன்றைய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை என்னும் அப்துல் கலாம் ஐயாவின் வரிகள் நாளைய தலைமுறைக்கு சவாலாக விளங்கும் என்பது விமர்சனமான உண்மை. நமது பண்பாட்டில் தான் பிள்ளைகள் அம்மா அப்பா என்று சொல்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. இதை காசியானந்தன் அழகாக கூறுவார், அம்மாவை மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னுயிர் தமிழை ஏனடாய் கொன்று புதைத்தாய் என்று காசியானந்தன் அழகாக சொல்லுவார். நல்ல விஷயம், நம்ம மட்டும்தான் இந்த குடும்ப அமைப்பு முறை என்பது எங்கே தலை தோங்கி இன்றளவும் நின்று நினைத்து நீடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்திய குடும்பங்களில் மட்டும்தான் அந்த அமைப்பு இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேலை நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயசு, அந்த ஒரு வயசு ஆகும்போது அந்த அம்மா இன்னொரு அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அந்த அப்பா இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. காலமும் சூழலையும் அந்த ஒரு பையனுக்கு ரெண்டு அப்பா மூணு அப்பா, ஒரு பையனுக்கு மூணு அம்மா நாலம்மா என்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த கலாச்சார சீரழிவு இன்றைக்கும் எல்லா நாடுகளிலும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது இன்றைக்கு கூட இன்றளவும் இந்த நிமிடத்திலும் 15 வயதிலே கல்யாணம் பண்ண ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் வயசான அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆணுக்கு ஒரு 25 வயசு, பெண்ணுக்கு ஒரு 19-20 வயசு, 21 வயசு. இந்த காலநிலை ஏற்பட்டதற்கு பிறகும் கூட அன்றிலிருந்து வாழுகின்ற இல்லறம் 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ மரணம் அவர்களை தழுவுகிற நாள் வரையிலும் இந்த குடும்ப கட்டமைப்பை உடைத்து கொள்ளாத அந்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் மட்டும்தான். சொல்லுங்கம்மா. ஒன்றுமில்லை, என்றைக்கு நமது குடும்பங்களில் கேப்பக்குள் குடிப்பதை நிறுத்திவிட்டு கேசிஆரில் சாப்பிடுவதை பெருமையாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதே நமது இளைஞர்களுடைய வாழ்வியல் சீரழிந்து விட்டது. முன்பெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா என்று பாசத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி என்று காட்டுவதற்கு பிள்ளைகள் இல்லாமல் ஒற்றை குழந்தைகளாக வளரும் இந்த தலைமுறை நாளைய தலைமுறைக்கு சவாலாகத்தானே விளங்குகிறது. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குதுமா வீடியோ கேம்ல. ஐயா, நான் இன்றைக்கு இந்த மேடையில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. எனக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே பேச்சு போட்டியின் மீது ஆர்வம். ஆனால் அப்போது உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் யாரும் இல்லை. உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் நான் இங்கு நிற்கவில்லை. அவமானப்படுத்தியும் வார்த்தைகளையும் தாண்டி மேலும் கல்லூரிக்குள் 1ஆம் ஆண்டு செல்லும் பொழுது பிஎஸ்சி நர்சிங் உன்னால் படிக்க முடியாது, பாதியில் வந்துடுவேன் என்று சொன்ன அத்துணை உறவினர்கள் குரல்களையும் கேட்டு இன்றைக்கு அவமானப்படும் பொழுது அவதாரம் எடு, விஸ்வ
வீழ்கின்ற பொழுது விஸ்வரூபம் இடு, புண்படுகின்ற பொழுது புன்னகை செய், வாதாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்டு என்கின்ற நிலையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நிறைவாக ஒரு கவிதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உன்னுடன் எல்லாம் இருக்கும் பொழுது ஒட்டிக்கொண்டு உறவாடும் உறவுகள், உன்னுடன் எல்லாம் இருக்கும் பொழுது ஒட்டிக்கொண்டு உறவாடும் உறவுகள் எதுவும் இல்லா நிலை வரும் பொழுது தனியை விட்டு விட்டு விலகி நிற்கும். அன்று உன்னை மதித்த உறவுகள் இன்று உன்னை அவமதித்து நிற்கும். தூக்கிவிடும் எண்ணம் துளியும் இன்றி தூசி போல் கருதி ஊதி தள்ளிவிடும். இதுதான் உறவு என்று சொல்லி குடும்பம் ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது என்பதை நிரூபித்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. குடும்பத்துடைய கட்டமைப்புகள் ஒருவருடைய வளர்ச்சிக்கு, ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு, ஒருவருடைய அடுத்த இலக்கினை நோக்கி அவர்கள் பாய்வதற்கு எந்த அளவுக்கு குடும்பம் உறுதுணையாக இருக்கிறது என்று ஒரு கணக்கு போட்டு பார்த்தால், ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சியிலே ஒரு தனிமனிதனுடைய முயற்சியை பெரும்பாலும் பின்னுக்கு இருந்து தூக்கி விடுவதற்கான தளம் குடும்பம் என்கின்ற கால சூழல் இன்றைக்கு மருவி கொண்டிருக்கிறது என்பதை, குடும்பம் ஒருவருடைய முன்னேற்றம் என்கின்ற தலைப்பில் இருந்து அவர்களை அமுக்கி அவர்களை மேலே எழும்ப விடாமல் தடுப்பதற்குண்டான எல்லா நிலைகளிலும் ஒரு தொந்தரவாகத்தான் இருக்குதுன்றத நல்ல சகோதரி சொன்னாங்க. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விவாதத்தின் தொடர்ச்சி அடுத்த வாரம்.